ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருத்திகா பிரபாகரன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா, நிம்மதியா, ஆரோக்கியமா, செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு நம்புறேன். ஓகே, நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து, ஐயோ எனக்கு பிரச்சனையா இருக்கு, எனக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு, என் லைஃப் அடுத்தடுத்து பிரச்சனையிலே தான் இருக்கு அப்படின்னு பிரச்சனை பிரச்சனைனே பேசுவாங்க. பாத்திருக்கீங்களா? ஒரே ப்ராப்ளம்ப்பா. இப்ப நார்மலாவே நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா என்ன, ஒரே ப்ராப்ளம் தான். நான் நிறைய பேர் இந்த மாதிரி பார்த்துருக்கேன், எடுத்தோடனே ப்ராப்ளம்னே சொல்லுவாங்க, பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உண்மையாவே வாழ்க்கையில பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயம் மனுஷனுக்கே கிடையாது. அப்போ உங்க லைஃப்ல அந்த பிரச்சனைன்ற வார்த்தை எங்க வருது தெரியுமா? உங்க லைஃப்ல ஒரு சிச்சுவேஷன் நடக்குது, அந்த சிச்சுவேஷன் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நடக்கல, அப்போ உங்க கண்ணுக்கு அது பிரச்சனை. புரியுதா? இப்ப நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, ஒரே டிராபிக்கா இருக்கு, இன்டர்வியூக்கு போகணும், ஐயோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுடா, நான் இன்டர்வியூக்கே போக முடியல அப்படின்றதுக்கு பதில் அங்க பாருங்க, சூழ்நிலை டிராபிக் அவ்வளவுதான், இந்த டிராபிக்க ஹேண்டில் பண்ணி நான் எப்படியாவது போய் சேரணும். பைக்லயே உட்காந்துருந்தா போய் சேர முடியாது, பைக் ஒரு ஓரத்துல விட்டுட்டு நடந்து கூட போகலாம் இல்லையா? அந்த இன்டர்வியூ ஒரு ஆபீஸ்க்கு அந்த கம்பெனிக்கு கால் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இந்த மாதிரி இந்த இடத்துல டிராபிக்னா ஓகே, புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்க போறாங்க. அந்த சூழ்நிலையை எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்றத யோசிக்கணுமே தவிர அத ஒரு பிரச்சனையா முத்திர குத்தி இது எனக்கு பிரச்சனை நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு சொல்யூஷன் உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. சோ லைஃப்ல டெய்லி பேசிஸ்ல நமக்கு சூழ்நிலைகள் இருக்கு, அவ்வளவுதான். புரியுதுங்களா? இது உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன் பாருங்களா. இப்போ எத்தனையோ பேர் வந்து போன்ல கேம் விளையாடி இருப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச கேம் நான் சொல்றேன், கேண்டி கிரஷ். ஓகேவா? எல்லாருக்கும் தெரிஞ்ச கேம் தான் அந்த கேண்டி கிரஷ்ன்ற கேம்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் விளையாடும் போது ரொம்ப சிம்பிளா இருக்கும், அடுத்த 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 லெவல் நீங்க போக 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 டஃபா தானே கொடுப்பாங்க. அப்போ அந்த கேமை மட்டும் நீங்க என்ஜாய் பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களே, வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது அதை மட்டும் ஏன் பிரச்சனைன்னு சொல்றீங்க? இதே கேம்ல வந்து ஐயோ அடுத்த பிரச்சனைப்பா, இது எனக்கு வேணாம்னு விடுறீங்களா? என்ன பண்றீங்க? எப்படியாவது ஜெயிக்கணும்ன்ற எண்ணம் வருதுல கேம்ல மட்டும். நீங்க எந்த கேமாலும் எடுத்துக்கோங்க, அடுத்த லெவலுக்கு போனா இருக்கிறத விட ஹை லெவல்ல தான் அங்க பிரச்சனையை வச்சிருப்பா, அதை மட்டும் அவ பிரச்சனைன்னு சொல்றமா? இல்ல, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குப்பா, இப்ப தப்பா கேமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொல்றோம்ல, அது ஏன் லைஃப்ல வர மாட்டேங்குது? அப்போ உங்க லைஃப்ல ஒரு சூழ்நிலை, ஒரு பிரச்சனை நம்ம சொல்றதுக்கு பதில் அது ஒரு சூழ்நிலை, இந்த சூழ்நிலைய நான் எப்படி ஹேண்டில் பண்ண போறேன் அப்படின்றத அந்த கலைய மட்டும் நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உண்மையா சொல்றேன் உங்க லைஃப்ல உங்க அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஏன்னா நம்ம லைஃப்ல கடவுள் வந்து எந்த அளவுக்கு ஒரு கிரிட்டிக்கான சிச்சுவேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காரோ, நீங்க லெவல் கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கீங்க அர்த்தம். நல்லா தெரிஞ்சுக்கோ, கேம்ல எப்படி வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஸ்டேஜ் கிராஸ் பண்ணி போறோமோ, லைஃப்லயும் நீங்க அந்த ஸ்டேஜ் கிராஸ் பண்ணி போறதுனால ஒரு சூழ்நிலையில என்ன வேணாலும் வரட்டும்டா நான் பாத்துக்கிறேன் தன்னம்பிக்கை உங்களுக்கு வரும். வாழ்க்கையில அவ்வளவு பாடங்கள் நீங்க கத்திருப்பீங்க, அவ்வளவு அனுபவங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். புரியுதுங்களா? அப்ப லைஃப்ல வந்து இனிமேலுக்கு எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு இந்த சூழ்நிலை எனக்கு இருக்குப்பா, இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ண போறேன். சோ அந்த சூழ்நிலையை ஹேண்டில் பண்றதுக்கு உங்களுக்கு நீங்க மென்டலி ப்ரிப்பேரா இருக்கணும். எப்படி ப்ரிப்பேரா இருக்கணும் அப்படின்னா, முதல்ல அது பிரச்சனைன்னு பார்க்காம அது ஒரு சூழ்நிலையா பார்த்துட்டு இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்ன்ற சொல்யூஷன்ல கவனம் செலுத்திட்டீங்க. புரியுதுங்களா? அந்த சொல்யூஷன் கொடுக்கும் போது உங்களுக்குள்ள ஆயிரம் விஷயங்கள் ஓடும். என்ன திரும்ப ஓடும்? ஏன்னா நாலு பேர் இப்ப இதுல நல்லதுன்னு நினைப்பாங்களா? இல்லை நம்ம இந்த சொல்யூஷன் கொடுத்தா நம்ம கொஞ்சம் வந்து நாலு பேர் நம்மள பெருமையா பேசுவாங்களா? இல்ல வந்து நம்மள யாராவது தப்பா நினைச்சிருவாங்களோ, இந்த விஷயத்த நான் இப்படி பண்ணிட்டேனா அவங்க என்ன அப்படி பேசிருவாங்களோன்ட்டு உங்களுடைய எண்ணம் வந்து நாலு பேர் என்ன சொல்லுவாங்கன்றதுல அதிகமா இருக்கும். தயவு செஞ்சு அதை பாக்காதீங்க. நாலு பேர் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் உண்மையாவே என்ன? உங்களுக்கும் இறைவனுக்கும் மட்டும்தான் அந்த டைம்ல கம்யூனிகேஷன் இருக்குனுமே தவிர, நாலு பேரை முன் வச்சு நீங்க ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சோம்னா முடியவே முடியாது. சரியா? நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னே வச்சுக்கோமே, இன்னொருத்தவங்க உங்களை வந்து நீங்க ப்ரூவ் உங்களை நீங்க ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. யாருக்கும் நீங்க ப்ரூவ் பண்ணவே வேண்டாம். ஒரு சொல்யூஷன், ஒரு பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா நாலு பேரை விட்டுட்டு அந்த பிரச்சனைக்கு இதெல்லாம் இப்படிலாம் பண்ணா எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகும், நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். நீங்க நாலு பேரை முன் வச்சு ஒரு முடிவு எடுத்தா கூட அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. சரியா? சோ அதனால உங்க லைஃப நீங்க பாக்குற விதத்துலதான் இருக்கு. நீங்க எந்த கண்ணோட்டத்துல பாக்க போறீங்களோ அந்த விதத்துல உங்க லைஃப் வந்து எப்பவுமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இத வந்துதான் நம்ம SOS அப்படின்ற ஒரு டெக்னிக்ல கூட சொல்லியிருக்கோம், ஸ்டாப் அப்சர்வ்
சொல்யூஷன். முதல்ல ஒரு திங்கிங் வருதா, இந்த மாதிரி பிரச்சனை நீங்க நினைக்கிறீங்களா, ஸ்டாப், அதை நிறுத்துங்க, அப்சர்வ் பண்ணுங்க, சூழ்நிலையை அப்சர்வ் பண்ணுங்க, தென் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க. தட்ஸ் இட். இந்த மாதிரி உங்க லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு சக்சஸ் தான். நான் சில பேர் பார்த்திருக்கேன், எடுத்த உடனே எனக்கு ஒரே பிரச்சனை, பையன் ஆபீஸ்ல செம்ம பிரச்சனை, இந்த வார்த்தையை சொன்னவங்க உண்மையாவே இன்னைக்கு அவங்க நிலைமையை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா தான் இருக்கும். ஆனா அதே பிரச்சனையே பிரச்சனையே நினைக்காம அதை நான் ஹேண்டில் பண்ற விதம் இருக்குல்ல, நான் இப்படிதான் ஹேண்டில் பண்ணுவேன், அது ஒரு ப்ராப்ளம் நினைக்காம அழகா ஹேண்டில் பண்றாங்க பாருங்க, அவங்களோட லைஃப் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அது வேற லெவல்ல இருக்கும். உங்க லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க விளையாடுற கேமா நினைச்சுக்கோங்க. அது பிரஷர் ஆகாம டென்ஷன் ஆகாம அந்த கேமை எப்படி எல்லாம் நீங்க சால்வ் பண்ண போறீங்க, அடுத்த ஸ்டேஜ்க்கு நீங்க எப்படி போக போறீங்கன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களுக்கு 100% வேலை செய்யும். சரியா? ஏன்னா உங்க எண்ணம் நல்லா இருக்குல்ல, உங்க எண்ணம் பாருங்க எதையுமே பிரச்சனையா எடுக்கல, அதற்கான சொல்யூஷனை மட்டுமே திங்க் பண்றதுனால இந்த பிரபஞ்சமும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்றேன். பிரபஞ்சம் எப்படி சப்போர்ட் பண்ணும், அந்த பிரபஞ்சம் நல்ல 4 பேர் மூலமாவும் சப்போர்ட் பண்ணும், இயற்கையாவும் சப்போர்ட் பண்ணும். நான் சொன்னேன் இல்லையா 4 பேருன்னு, நம்ம லைஃப்ல 4 பேர் நிச்சயமா இருப்பாங்க, ஆனா பிரபஞ்சத்தோட 4 பேரு நம்மளுக்கு ஹெல்ப் பண்றவங்களா இருப்பாங்க. சரியா? யாரோ ஒரு மூலமா நமக்கு ஹெல்ப் நடக்கலாம், இல்ல இயற்கையாவே நம்மளுக்கு நிறைய சூழ்நிலைகள் மாறி நம்மளுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும். ஓகேவா? சோ இனிமேலுக்கு எத்தனை பேர் வந்து உங்க லைஃப வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்காக அந்த சூழ்நிலையை மட்டும் பார்த்து சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண போறீங்கன்றத கமெண்ட்ல போடுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ யூனிவர்ஸ்.